otelinde ne kadar sürece olmuş? Anlaşılmadı tamam. Anlaşıldı tamam. Ankara Gökçesi köşe alırsınız ben yukarı doğru yoğun yaptım. அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றான். இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். வணக்கம் அரசே. மன்னா என்ன தூங்கி தீர்ச்சியாட்டியால் சம்பவக்காரன் தான். வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கத்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துக்காரு. கொலகார பாவி அங்க யாரா கார பார்க் பண்ணது? மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அறிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திண்டு திண்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது நீங்க நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார். தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணாம்னா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம்ந்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. தடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தாக்கும் போல் இருக்கு. தெரிஞ்சவரா தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. மல்லாக்கு படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
கப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தானே வச்சுக்க, அங்கங்க திட்டுதான் வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது நீங்க anlaşıldı tamam. Ankara Gökçesi Kirişi alırsınız ben yukarı doğru yoğun yaptık. நீங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவார், யார் வெள்ளுவார். தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம்ந்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தார்க்கும் போல் இருக்கு. தெரிஞ்சவரா? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்க அங்க திண்டுட்டு தான் வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியல. பேன பன்னெண்டாம் நம்பர்ல வையி. ஐயோ பன்னெண்டுக்கு எங்க போறது? இருக்கிறதே அஞ்சுதான், புல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்க பார்த்தாதான். எக்ஸ்ட்ரா ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கைனி பாம்பு சார், எதுக்கு இங்க காலையில ஒரு அஞ்சு நாள் போலீசும் கொஞ்சம் கண்ணு அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு புழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபம் கேட்டு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க? அப்போ ஏன் நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகில் யார் வெள்ளுவார் தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணா நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம்ந்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. தடுசா இருக்கு, ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தார்க்கும் போல் இருக்கு. தெரிஞ்சவரா? மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்? அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம்? கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்க அங்க திட்டு திட்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியலடி பேல 12 நம்பர்ல வை. ஐயோ 12 க்கு எங்க போறது? இருக்குதே 5 தான். புள்ள தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பார்த்தாதா? எக்ஸ்ட்ரா கா ஆள பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் கொஞ்சம் கைனி பாம்பு இருக்கு சார். எதுக்கு இங்க காலையில ஒரு 5 நாள் போலீச்சோம் கொஞ்சம் கண்ணு அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு பொழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா. அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வரதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமல கண்ணப்பில என்னடா இருக்கும்? ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழ எடுக்கிறீங்க? அப்போ ஏன் anlaşıldı tamam. Ankara Gökçesi'nin gelişi alırsınız ben yukarı doğru yoğun yaptı. குடும்பம் என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமதுதான் உலகில் யார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார். தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் அப்படி தார்க்கும் போல் இருக்கு. என்னமா தேறீங்க? இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா? தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி குத்துனா. அங்க யாரா கார பார்க் பண்ணது? இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா? தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி குத்துனா. ஏயா சும்மா. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலு அழுதுட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குறைக்க விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன். சும்மா மடங்க. மல்லாக்க படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம் கைப்புள்ள. இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரியும் சொரியும் சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திருட்டு வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியடி பேர 12 நம்பர்ல வை ஐயோ 12 கேங்க போறது இருக்குதே 5 தான் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தாதா எக்ஸ்ட்ரா ஆள பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் கொஞ்சம் கைனி பாம்பு போட்டுட்டார் எதுக்கு இங்க காலையில ஒரு 5 நாளை போலீச்சோம் கொஞ்சம் கண்ணு அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோர்த்துன்னு பொழைச்சுக்குவோம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபம் கேட்டு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளை இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க அப்போ ஏன் Anlaşılmadı tamam. Anlaşıldı tamam. Ankara gerçekten gerçekten yavaşlar efendim. Yukarı doğru yavaş yaptı. அதைத்தான் சொன்னேன் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றான் இவரது ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார் வணக்கம் அரசே மன்னா என்ன தூங்கி தீர்ச்சியாட்டியால சம்பவக்காரன் தான் வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும் எந்த பக்கம் எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பாம்பாரு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துக்காரு கொலகார பாவி அங்க யாரா கார பார்க் பண்ணது மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்
அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பாம்பாரு. தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்க அங்க திண்டு திண்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியல. பேரை பன்னெண்டாம் நம்பர்ல வை. ஐயோ பன்னெண்டுக்கு எங்க போறது? இருக்கிறதே அஞ்சுதான், புள்ளதான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தாதான் ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கைனி பாம்பு கொடுக்கு சார். எதுக்கு இங்க காலையில ஒரு அஞ்சு நாள் பொழிச்சோம்? கொஞ்சம் கண்ணு அவனாவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்து பொழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டம்ல கண்ண பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழம் எடுக்கிறீங்க? அப்போ ஏன் நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவா? யார் வெள்ளுவா? தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணா நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ.
எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம் எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துக்காரு கொலகார பாவி. அங்க யாரா காரை பார்க் பண்ணது? மல்லாக்கு படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திட்டு வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது கொஞ்சம் கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு புடிச்சுக்குவோம்.
நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா. அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமில்ல கண்ண பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவெடுக்கிறீங்க? அப்போ ஏன் anlaşıldı tamam. Ankara Gökçesi geliş alırsınız ve yukarı doğru yoğun yaptı. நீங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவார்? யார் வெள்ளுவார்? தீர்ச்சியாட்டு ஏழை சம்பவக்காரன் தான். வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம்ந்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. தடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படி தாக்கும் போல் இருக்கு. தெரிஞ்சவரா? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்? அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம்? கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரியும் சொரியும் சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்க அங்க திண்டுட்டு தான் வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியல. பேன பன்னெண்டாம் நம்பர்ல வையி. ஐயோ பன்னெண்டுக்கு எங்க போறது? இருக்கிறதே அஞ்சுதான், புல்லாதான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கோமே. பார்த்தாதான் எக்ஸ்ட்ரா ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கைனி பாம்பு சார், எதுக்கு இங்க காலையில ஒரு அஞ்சு நாள் போலீசும் கொஞ்சம் கண்ணு அவனாவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு புழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேட்டு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா, அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இடம் எடுக்கிறீங்க? அப்போ ஏன் மேற்கொண்டு நொறுக்கு தண்ணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவார் தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணா நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம்ந்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துக்காரு கொலகார பாவி. அங்க யாரா காரை பார்க் பண்ணது? மல்லாக்கு படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சுகம்? அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம்! கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்க அங்க திண்டு திண்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியலடி பேல 12 நம்பர்ல வை. ஐயோ 12 க்கு எங்க போறது? இருக்குறதே 5 தான். புள்ள தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பார்த்தாதா? எக்ஸ்ட்ரா கா ஆள பத்த கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் கொஞ்சம் கைனி பாம்பு இருக்கு சார். எதுக்கு இங்க காலையில ஒரு 5 நாள் போலீச்சோம் கொஞ்சம் கண்ணு அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு பொழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேட்டு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா, அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமில்ல கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? அப்போ ஏன் தீர்ச்சியாட்டியால் சம்பவக்காரன் தான். வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கத்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்? அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம்? கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரியும் சொரியும் சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திட்டுதான் வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை. ஐயோ 12 கேங்க போறது இருக்குறதே 5 தான் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பார்த்தாதா எக்ஸ்ட்ரா ஆள பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் கொஞ்சம் கைனி பாம்பு இருக்கு சார். எதுக்கு இங்க காலையில ஒரு 5 நாளை போலீச்சோம் கொஞ்சம் கண்ணு அவராவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க? அப்போ ஏன் நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமிருதான் உலகில் இல்லை என்னை யார் வெள்ளுவார் என்னை யார் வெள்ளுவார். தீர்ச்சியாட்டு ஏழு சம்பவக்காரன் தான் வேணாம்னா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம் எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. தடுசா இருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தார்க்கும் போல் இருக்கு. தெரிஞ்சவரா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்க அங்க திண்டு திண்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது நீங்க நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமதுதான் உலகில் யார் வெள்ளுவா யார் வெள்ளுவா? தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணாம்னா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம் எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. தடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தாக்கும் போல் இருக்கு. தெரிஞ்சவரா தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. மல்லாக்கு படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கா அங்கங்க திட்டு தான் வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியடி பேல 12 நம்பர்ல வையி ஐயோ 12 க்கு எங்க போறது இருக்குதே 5 தான் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பார்த்தாதா எக்ஸ்ட்ரா ஆள பார்த்தா கொஞ்சம் உம்புடுக்க மாதிரி தான் கொஞ்சம் கைனி பாம்பு இருக்கு சார் எதுக்கு இங்க காலையில ஒரு 5 நாள் போலீச்சோம் கொஞ்சம் கண் அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோர்த்துன்னு பொழச்சுக்குவோம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வரதான்னு பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல கட்டம்ல கண்ண பிள்ளை இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கறீங்க அப்போ ஏன் Anlaşıldı tamam. Ankara Gökçesi'nin gelişi alırsanız ben yukarı doğru yoğun yaptım. நீங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா என் பசியோட மாமலாம் உங்களை விடாது கனவிருதான் நிஜமதுதான் உலகில் யார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார் தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான் வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும் எந்த பக்கம்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு தடுசா இருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தாக்கும் போல் இருக்கு தெரிஞ்சவரா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம் அதுவும் கால விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்குற
எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பாம்பாரு. தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரியும் சொரியும் சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திண்டு திண்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியல. பேல பன்னெண்டாம் நம்பர்ல ஐயோ பண்ணிட்டு எங்க போறது இருக்கிறதே அஞ்சுதான் புள்ளதான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கோமே பார்த்தாதா எக்ஸ்ட்ரா ஆள பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கைனி பாம்பு சார் எதுக்கு இங்க காலையில ஒரு அஞ்சு நாள் பொழிச்சோம். கொஞ்சம் கண்ணு அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு பொழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேட்டு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான் பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழம் எடுக்கிறீங்க? அப்போ ஏன் மேற்கொண்டு நொறுக்கு தண்ணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமிருதான் புலகில யார் வெள்ளுவார் தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணா நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம் எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும்.
எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பாம்பாரு. அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துக்காரு கொலகார பாவி. அங்க யாரா காரை பார்க் பண்ணது? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்? அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம்? கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பாம்பாரு. தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தானு வச்சுக்க அங்கங்க திட்டு திட்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது? கொஞ்சம் போய் செத்துரு, மறுபடியும் ஒழுங்கா வரதான் பாக்கலாம்.
உன் ஜாதகத்துல கட்டம்ல கண்ண பிள்ளைடா இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கறீங்க? அப்போ ஏன் anlaşılmadı tamam. Anlaşıldı tamam. Anlaşılmadı tamam. Anlaşılmadı tamam. Anlaşılmadı tamam. Ankara gelmesi için yoğun yaptı. நொறுக்குறாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. கனவிருதான் நிஜமதுதான் உலகில் யார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார். தீர்ச்சியாட்டு இயல் சம்பவக்காரன் தான். வேணா நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம்து எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தாக்கும் போல் இருக்கு. தெரிஞ்சவரா? மல்லாக்க படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சுகம்? அதுவும் கால விரிச்சு தூங்குறத என்ன காத்தோட்டம்? கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பார்ப்பான் பாரு. Thank you.
தப்புன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரியும் சொரியும் சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திட்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது எரிச்ச தாங்க முடியலடி பேர 12 நம்பர்ல வை. ஐயோ 12 கேங்க போறது இருக்குதே 5 தான் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தாதா எக்ஸ்ட்ரா ஆள பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி இருக்கான். கொஞ்சம் கைனி பாம்பு இருக்கு சார். எதுக்கு இங்க காலையில ஒரு 5 நாளை போலீச்சோம் கொஞ்சம் கண்ணு அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன போடுச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேட்டு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வரதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க? அப்போ ஏன் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. அவராவது கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு புழைச்சுக்குவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேட்டு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளை இருக்கும். ஏண்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க? அப்போ என் திருமண வாழ்க்கை டாய். இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடிங்க திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துக்காரு. கொலகார பாவி குத்துனா. ஏயா சும்மா. ஆமாப்பா இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டோட புடிங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பால் பால் அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன். சும்மா மடங்க. இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடிங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துக்காரு. கொலகார பாவி குத்துனா. ஏயா சும்மா. ¿Cómo te llamas?
அங்க யாரா கார பார்க் பண்ணது? என்ன குறுகுறுன்னு பாக்குற? தீர்ச்சியாட்டி இயல் சம்பவக்காரன் தான். வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலோ. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு சூதானமா இருக்கும். எந்த பக்கம் எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை திரும்பி பாம்பாரு. ஆறு வேலை சோறுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு தின்னி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமகள் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கி விட்டேனாம்? அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். கனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவார்? யார் வெள்ளுவார்? எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள திரும்பி பாம்பாரு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியல. பேரை பன்னெண்டாம் நம்பர்ல வை. ஐயோ, பன்னெண்டுக்கு எங்க போறது? இருக்கிறதே அஞ்சுதான், புள்ளதான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிருக்க பார்த்தாதா? எக்ஸ்ட்ரா காத்து அடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயாரா? ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி இருக்கான். கொஞ்சம் கைனி பாம்பு சார். எதுக்கு இங்க காலையில ஒரு அஞ்சு நாள் போலீச்சோம்? கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சுட்டீங்க, கொஞ்சம் மேக்ஸிமம் உடம்பு சமாளிச்சு சார். சொல்லாமலே யார் பார்த்தது?